ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 10 கிரேட்டஸ்ட் அட்வென்ச்சர் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அட்வென்ச்சர் கேட்டகிரியிலே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், பார்ட் 1, 2, 3 சொல்லிட்டு எக்கச்சக்கமானது. ஆனால் மெயினாக இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்கிறதுலே ஒரு கிரேட்டஸ்டான அட்வென்ச்சர் மூவிஸ். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் சொல்ல இந்த 10 படமே நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் நம்ம தமிழ் டபுளையும் அவைலபிளாக இருக்கா? ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்ஸில் தெரிந்த இடத்துல இருக்க நம்ம பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா மூவி தான். ஸோ 2010 வந்த நல்ல ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி. ஐஎம்டிபிலையும் 6.6 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் பர்சனலாக லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டான மூவி தான். படத்துக்கு மெயின் காரணமே பார்த்தா படத்தோட விஷுவல்ஸ் தான். ஸோ அந்த ஹிஸ்டாரிக் பீரியட் ட்ராமா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நீங்கள் படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கே புரிஞ்சிடும் அது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு படத்தில் வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சரஸான ஒரு ஸ்டோரி கூட இருக்குது. நம்ம ஹீரோ கையில் ஒரு சின்ன கத்தி கிடைக்கும். அண்ட் அதை வச்சு அவர் டைம் பின்னாடி கொஞ்சம் போக முடியும். ஸோ அது எப்படி போகிறாங்க அண்ட் இதால் அவர் என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியுது, லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அட்வான்டேஜ் ஆகட்டும், அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படத்தில் இன்னும் நல்ல கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் லைக் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்டான அட்வென்ச்சர் மூவிஸில் டெஃபினட்டாக நான் ஆட் பண்ணுவேன். அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டபுளியும் இருக்கும், அதனால் இன்கேஸ் பார்க்காம தான் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளிஸில் 90 இடத்துல இருக்க நம்ம ஜுமான்ஜி மூவி தான். 1995 வந்தது. ப்ளஸ் ஐஎம்டிபிலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஒரு பியூரஸ்டான ஒரு அட்வென்ச்சர் மூவின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஃபேண்டஸியான கான்செப்ட் தான், போர்ட் கேம் ஆடுற மாதிரி. அண்ட் அந்த போர்ட் கேமுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்னென்னலாம் வருதோ அது அப்படியே ரியல் லைஃப்லேயும் நடக்கும். ஸோ இதால் இன்னும் நிறைய அட்வென்ச்சரஸ் ஆடும் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் டிவிலே பார்த்துருப்போம். அண்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் இருக்கிறதே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு அட்வென்ச்சராகவே இருந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ட்வேயின் ஜான்சன் சார் வந்து நம்ம ராக்கு தான், அதை எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ப்ளே ஸ்டேஷன் வைஸாக கொஞ்சம் மாற்றிட்டு. ஆனால் அதுவும் செம்ம பியூர் அட்வென்ச்சர் தான். அதனால் என்கிட்ட ஜுமான்ஜி சீரீஸே சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் அதை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்காம இருந்தால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு சின்ன ஸ்பின் ஆஃப் ஆன கூட இருக்குது, ஜத்துரான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் அட்வென்ச்சர். அது கூட பயங்கரமாக இருக்கும். அனெக்ஸ் நம்மளிஸில் 8th இடத்துல இருக்க தி மம்மி மூவி தான். 1999 வந்த மூவி. ப்ளஸ் ஐஎம்டிபிலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகெயின் பியூர் அட்வென்ச்சரான மூவி தான். ஸோ நீங்கள் மம்மிஸை பார்க்கனாலே என்ட நம்ம எஜிப்ட் சைட் தான் நீங்கள் போனோம், ப்ரொமித்ஸூரில். அண்ட் அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்க்கியாலஜிஸ்டாட்டும் இருப்பாங்க. அண்ட் ஒரு தாம்பு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிக்கலாம், அது தேடணும். அண்ட் அதுலேருந்து அப்படியே போயிட்டு ஃபைனலாக நிறைய சில ஃபேண்டசியான சில விஷயங்கள்லாம் வரும், லைக் இந்த ஸ்கெலிட்டன் ஆர்மிலேருந்து என்னென்னமோ வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கிட்டேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறேன். ஸோ மோர் ஓவர் லைக் ஒரு பியூர் அட்வென்ச்சராகவும் இருக்கும், அதே டைம் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காக வந்திருக்கு. மம்மிக்கு அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரான்ச்சைஸும் இருக்குது. அதனால் மெயின் நம்ம பிரெண்டன் ஃப்ரேசர் சார் தான் அந்த டைம்லேயே ஒன் ஆஃப் த டாப் லீடிங்கான ஆக்டராக இருந்திருக்காரு, டியூ டு நம்ம மம்மி மூவினால் தான். ஸோ அகெயின் இன்கேஸ் மம்மி மூவியெலாம் நம்ம பார்க்காமலாம் இருக்க சான்ஸே கிடையாது, ஏன்னா ஃப்ரான்ச்சைஸே நல்லபடியாக தான் போயிருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக நியூஸ் வந்தது, திருப்பியும் இதே த மம்மி மூவியோட ஃப்ரான்ச்சைஸை கண்டினியூ பண்ண போகிறாங்களாம் வித் நம்ம மெயின் ஆக்டர் பிரெண்டன் ஃப்ரேசரே தான். நம்மளிஸில் 7th இடத்துல இருக்க நம்ம கிங் காங் மூவி தான். 2005 வந்த கிங் காங் மூவி வித் ஐஎம்டிபிலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. பியூர் அட்வென்ச்சரான மூவி தான். அண்ட் மெயின் படத்தோட கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிங் காங்னா என்ன கேரக்டர்னு. ஸோ படத்தோட அதே தான், இந்த ஸ்கை ஐலேண்ட் ஆடம் போவாங்க அண்ட் அங்கே போயிட்டு நம்ம கிங் காங்கை பார்த்து. ஸோ அவங்க என்னென்னா இந்த வாட்டி இதை ஃபில் பண்ண லைக் அதை என்ட்டு அதை ஃபில்ம் பண்ணிட்டு அண்ட் சிட்டி வரைக்கும் இப்படியோ கூட்டு போகலாம் அந்த ஒரு ஐடியாவோட தான் வருவாங்க. ஸோ படத்தோட கான்செப்ட்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் இதிலே ஒரு லவ் ஸ்டோரியாட்டோ ஒரு சின்னதாக வச்சுருக்காங்களே நம்ம கிங் காங்கும் நம்ம ஹீரோயினுக்கும், அதுதான் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருந்திருக்கு. என்னால் இப்போ கூட நம்ம உள்ள 2005 இந்த லெவலான ஒரு VFX, அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உள்ள இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வரும், லைக் சின்ன சின்ன ட்ராகன்ஸ் ஆட்டம் அண்ட் அது எல்லாமே பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து எல்லாம் சிஜிஐ கேத்தான புது புது மூவிஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதோட சிஜிஐ கூட இந்த 2005 வந்த மூவியோட மேட்சே பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் எபிக் லெவலில் பண்ணியிருந்தாங்க இந்த கிங் காங் மூவியை. நெக்ஸ்ட் நம்மளிஸில் 6th இடத்துல இருக்க நம்ம ஹாரி பாட்டர் மூவியை தான். ஃப்ரம் 2001லேருந்து 2011 வரைக்கும் டோட்டலாக 8 பாட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலையும் 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் பியூர் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஆன மூவி தான், எந்த ஒரு டவுட்டும் கிடையவே கிடையாது. ஸோ ஹாரி பாட்டர் லெக்கசியே பார்த்திங்கன்னா உள்ள
அப்படியே இந்த ஸ்கூலுக்கு வர்றது தான் அந்த ஹாக்வர்ட். அண்ட் அது உள்ளே போயிட்டு அவங்க ஃபுல்லாக அந்த மேஜிக்ஸ் தான் கற்றுக்கணும். அண்ட் அதுலேயும் நிறைய வில்லன்ஸ்கெலாம் இருக்காங்க நம்ம வால்டர்மார்ட்லேருந்து. அண்ட் அதுக்கிட்டேருந்து எப்படி ஒரு பேட்டில் உருவாகுது அதை தான் நீங்கள் அப்படியே இந்த 8 பாட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த எபிக் ஸ்கேலான ஒரு மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க மூவி எடுக்கும்போதே அந்த ஒரு விஷனோடு தான் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அத்தனை பார்ட்ஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அண்ட் அதெல்லாம் ஃபைனலாக மூவி வரும்போது என்கிட்ட வேர்ல்டு வைட்லேயே ஒரு ஃபேன் பேஸே க்ரியேட் ஆயிருந்தது. ஸோ இப்போ கூட சொல்கிறேன், ஹாரி பாட்டரோட ஃப்ரான்ச்சைஸ் இன்கேஸ் நிறைய பேர் இன்னும் பார்க்காம இருப்பீங்க, கன்ஃபார்மாக பாருங்கள். மேபி எவ்வளோ கெத்து கெத்தான மூவிஸ் வந்தால் கூட ஹாரி பாட்டர் இன்னும் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸாக நிற்குது. அண்ட் நம்ம மெயினாக எல்லா பாட்டுமே நம்ம தமிழ் டபிள்யூ அவைலபிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 50 இடத்துல இருக்க நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் மூவியை தான். ஸோ 2003லேருந்து 2017 வரைக்கும் டோட்டலாக இப்போது 5 பாட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஐஎம்டிபிலையும் 8.1 அண்ட் அப்படியே கொஞ்சம் மாடரேட் எல்லாத்துக்குமே தந்திருக்காங்க. மெயினாகவே படத்தை பார்க்கறது ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ஜானி டெப் சார் ஆஸ் எ கேப்டன் ஜாக் ஸ்பாரோவே தான். ஸோ ஏன்னா இந்த படம் தான் பார்த்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபேன் ஆவீங்க, அது வேறு விஷயம். ஆனால் என்டையர் மூவியோட ஹைலைட்டே அவர் தான். ஸோ கேப்டனுன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான சில டைலாக்ஸோட அண்ட் என்டையர் மூவி எங்கெங்கேயோ விநோதமாக சில டெட் மேன் செஸ்ட் இருக்கும் அட் த வேர்ல்ட்ஸ் எண்டு அண்ட் எங்கெங்கேயோ போவாங்க. மெயின் அவங்களோட அந்த பிளாக் பேர்லோட கப்புள் தான். ஸோ படம் இதுக்காகவே நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். உள்ள கான்செப்ட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு மூவியில் இன்னொரு மூவியோட கண்டினியூஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸ், கிரேசியஸ்டான ஒரு மூவி, பியூர் அட்வென்ச்சரஸான மூவின்னு டெஃபினட்டாக இந்த படத்துக்கு சொல்லலாம். அனெக்ஸ் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம அவதார் மூவி தான். 2009 வந்த ஒரு ஃபியூல் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி தான், ஆனால் பியூர் அட்வென்ச்சரான ஒரு கேட்டகரி. ஐஎம்டிபிலையும் 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துக்கு நான் என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து வேறு ஒரு பிளானெட்டுக்கு போயிருக்கோம். அண்ட் அந்த பிளானெட்டில் கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம எக்கோ சிஸ்டம் நம்ம நார்மல் ஏற்ற மாதிரி தான், ஆனால் அங்கே இருக்கிற எல்லாமே ஸ்பீஷீஸ் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக அங்கேயே சில ஏலியன் ஸ்பீஷீஸ்லாம் மாதிரி இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் இந்த அவதார்ஸ். ஸோ படத்தோட ஃபுல் மெயின் கான்செப்ட் இதுவாக தான் இருக்கும். அண்ட் மெயினாக நம்ம ஹீரோ வந்து அங்கே உள்ளே போயிட்டு அண்ட் அதுலேருந்து எல்லாத்தையும் கற்றுட்டு அண்ட் அங்கே வந்து இப்போ ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம ஹியூமனான உலகத்தான் மாற்றலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். ஸோ படம் இன்னும் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது, அதனால் இது சிம்பிளாக என்னால் அப்படியே ஒரே லைனில் சொல்லவும் முடியாது. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வென்ச்சர் லவர்ஸாக இருக்கீங்க, ஃபுல் உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்டு பேஸ்டு ப்ளஸ் ஒரு ஹை விஷுவலான உங்களுக்கு ஒரு மூவி வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் அவதார் மூவியை நம்பி பார்க்கலாம். இப்போ கூட அவதார் ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தியேட்டர்ஸில் தான். அண்ட் அந்த டைமில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், இன்கேஸ் நீங்கள் படம்லாம் இன்னும் நீங்கள் பார்க்க வந்தால் டெஃபினட்டாக தியேட்டரில் போய் பாருங்கன்னு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி அவதார் 2 வருது, நெக்ஸ்ட்டு 3, 4, 5 வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரேஞ்சில் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் 100% ஷுர் படம் ஃபுல்லாக வெறித்தனமாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம ஜுராசிக் பார்க் மூவியை தான். ஸோ 1993லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜுராசிக் பார்க் 2, 3 அண்ட் அப்படியே நம்ம ஜுராசிக் வேர்ல்டோட ஸ்டோரியிலேருந்து 1, 2, 3 அண்ட் ஃபைனலாக ஜுராசிக் பார்க் அண்ட் வேர்ல்டும் அப்படியே மிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்டான ஒரு மூவி தான் இப்போ ரீசெண்டாக டொமினியன் மூவியும் வந்தது. எப்படியோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த படம் தான் இருக்கிறதுலே எனக்கும் ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆஸ் எ அட்வென்ச்சரஸ் கான்செப்ட் ஸ்டோரி வைஸில் 1993 வந்தது தான் பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஐஎம்டிபிலையும் 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அப்போ தான் லைக் மூவியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டைனோசோர்ஸ்க்காக ஒரு பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஹியூமன்ஸ் போயிட்டு அப்படியே நேச்சுரலாக எல்லா டைனோசோரையும் நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் அங்கே தான் சில ஆக்சிடென்ட் ஆட்டம் நடக்கும் அண்ட் அது அப்படியே சில பேர் மாட்டிப்பாங்க, இந்த பார்க்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடும். ஸோ அதெல்லாம் என்ன நடக்குது நீங்கள் என்டைய மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆஸ் ஏ அந்த டைமில் அந்த சிஜிஐ வைஸ்லேருந்து அது சிஜின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வித் சவுண்டு குவாலிட்டி தான் படத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. டெஃபினட்டாக அந்த டைமில் இந்த படம்லாம் தியேட்டரில் பார்த்து எத்தனை பேர் கத்திருப்பாங்க, இல்லை ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷுவல் அவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்கான விஷயத்தை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த டைமில் பார்த்தவங்கள சொல்கிறேன், நம்மலாம் இதுக்கப்புறம் தானே பார்த்தோம்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்க நம்ம இந்தியானா ஜோன்ஸோட என் ஃப்ரான்ச்சைஸை தான் ஃப்ரம் 1981லேருந்து 84-89 தான் அண்ட் படத்துக்கு IMDb-லையும் 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்தியானா ஜோன்ஸ்னாலே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது அட்வென்ச்சர். அதுதான் இந்த படத்தில் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஸ்டோரியோட கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு எவர்கிரீனான மூவியாக மாறி இருக்கு. அண்ட் இப்போது இந்தியானா ஜோன்ஸோட 5th பார்ட் கூட வந்துட்டு தான் இருக்குது. அகெயின் நம்ம அதே ஹீரோ வச்சு தான். ஸோ இப்போது படத்தில் அது என்ன கான்செப்ட் ஸ்டோரியில் கிரியேட் பண்ணுறாங்க அந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்கேஸ் நீங்கள் அதை இந்தியானா ஜோன்ஸோட இப்போது வர ஃப்ரான்ச்சைஸை பார்க்க முன்னாடி டெஃபினட்டாக இந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் எல்லாமே நம்ம தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்கா. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மூவிஸ்லாம் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஹீரோ யார், அவர் என்னென்ன லெகசி, என்னென்ன அட்வென்ச்சரஸ், ப்ளஸ் ஏன் அவர் லெஜெண்டுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் அந்த கான்செப்ட் வந்து அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இப்போ ஒரு ஸ்டோரி எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்க அதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டு நம்பர் ஒன் இடத்துல இருக்க த லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட மூவி தான். 2001, 2, and 3 வரைக்கும் டோட்டலாக 3 பாட்டாக பெர் இயர் ஒரு மூவின்னு சொல்லிட்டு செம்மையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb-லையும் 8.8லேருந்து கடைசி அப்போ 9 ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. ஸோ படத்தோட மெயின் கோர் கான்செப்டே பியூர் ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டஸியான ஸ்டோரி தான். அண்டு சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்ட் 1 மட்டும் பார்த்துட்டு என்னையா அவ்வளோ பொறுமையாக ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேபி என்டையர் பார்க்காம விட்டுருக்கலாம். ஆனால் அப்படி அந்த தப்பை பண்ணாதீங்க. பார்ட் 1 வெறும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆட்டம் தான். பார்ட் 2 என்டைய அந்த ஸ்டோரி எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. பார்ட் 3 தான் இருக்கிறதுலே ஒரு அல்டிமேட்டான ஒரு வார் சீக்வன்ஸே கிரியேட் ஆகும். சீரியஸாக அது ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா தான் அவ்வளோ பெரிய விஷன் அண்ட் அவ்வளோ பெரிய தாட்டில் தான் என்டைய இந்த படமே கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் ரியலைஸ் ஆகும். அண்ட் அது இருக்கிறதே செம்ம ஒரு ஹைப்பாக கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா கண்டினியூஷனாக ஹாபிட்ஸ் 1, 2, 3 கூட வந்திருக்கு. ஆனால் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோஸ்லையும் திரும்பியும் த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஆஃப் த ரிங்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லிட்டு என்டைய சீரீஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்டைய நம்ம லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட ஃபுல் ப்ரீக்குவலான ஒரு கான்செப்டான ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் என்டைய மூவியை பார்த்துருந்தா உங்களுக்கு என்டைய இந்த யூனிவர்ஸ் பற்றி தெரிஞ்சிடும். அண்ட் மெயினாக சௌரான் யாருன்னு தெரிஞ்சிடும். அண்ட் அதை வந்து அப்படியே இப்போ கான்செப்ட் வைஸே இப்போ சீரீஸ்லேயும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் வந்து இருக்கிறதுல சில கிரேட்டஸ்டான அட்வென்ச்சர் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் என்ன ப்ரோ சொன்ன மூவிஸே திரும்பி சொல்கிறீங்க, இல்லை எல்லாம் பழைய மூவிஸாக இருக்குதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவர்கிரீனான மூவிஸ் அண்டு இதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக பார்த்துருணும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மெயினாக நம்ம தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ மேபி இப்போது இதுக்கப்புறமா கொஞ்சம் ரீசெண்டாக வந்த சில அட்வென்ச்சர் மூவிஸ்லையும் லைக் ஃப்ரம் நம்ம 2000லேருந்து 2021, 2022 வரையும் சில பெஸ்டான அட்வென்ச்சர் மூவிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேவரேட்டான அட்வென்ச்சர் மூவிஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.